அமேசான் ப்ரைம் வீடியோவில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிற தெலுங்கு மூவி ஊர் பேர் பைரவக்கோனா படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ராபரியை பண்ணிவிட்டு சந்திப்பும் அவரோட ஃப்ரெண்டும் காரில் தப்பிச்சு போகிறாங்க. போகிற வழியில் காவியா தப்பருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரோடில் அடிபட்டு விழுந்து கிடக்க அவங்களையும் தூக்கி காரில் போட்டு கிளம்புறாங்க. பைரவக்கோனான்னு ஒரு மிஸ்ட்ரியான கிராமம். அந்த ஊரில் உள்ள எல்லாருமே பேய். அந்த பேய் கிராமத்துக்கு போய் இவங்க மூணு பேரும் மாட்டிக்கிறாங்க. அந்த ஊர் ஏன் அப்படி இருக்குது, அந்த மூணு பேரும் அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் வந்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த படம் ஒரு ஓகேவான மூவியாக தான் இருந்தது. ஸ்டோரி லைன் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். சந்தீப்பும் வருஷாவும் நல்ல பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாங்க. ப்ரீ இன்ட்ரவல் இன்ட்ரோல் போர்ஷன் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டாக சொல்லலாம். அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே செம. இவங்க எடுத்த அந்த ஒன்லைன் நல்லா தான் இருக்குது. ஒரு ஊர் ஊரில் உள்ள எல்லாருமே பெயின்னு. ஆனால் இதில் வருஷாக்கு ஒரு ஸ்டோரியாக உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் வரும். அது சுத்தமாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஹாரர் போர்ஷன்லாம் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அதை கொஞ்சம் காமெடியாக கொண்டு போயிட்டாங்க. இந்த ஹாரர் போர்ஷனில் மட்டும் இன்னமும் கொஞ்சம் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெட்டரான மூவியாக வந்திருக்கும். இது ஒரு ஃபேண்டசி படமாக இருந்தாலும் வழக்கமாக தெலுங்கு படங்களில் வில்லன் கேங் கூட ஹீரோ ஃபைட் பண்ணுற மாதிரி இதில் பேய் கேங் கூட ஹீரோ ஃபைட் பண்ணுவார். அதெல்லாம் சுத்தமாக ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸ்க்ரீன் பிளேல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக விருப்பாட்ச மாதிரி வரவேண்டிய ஒரு படம் தான் இது. ஆனால் அங்கங்கே ஸ்க்ரீன் பிளேல லைட்டாக சொதப்பிட்டாங்க. இந்த படத்தில் அவங்க பண்ண நல்ல விஷயம் என்னென்னா, ஆஹா ஓஹோ லெவலில் இந்த படம் இல்லைனாலும் பெருசாக போர் அடிக்காத விதத்தில் இந்த படம் இருக்கும். சில குறைகள் இந்த படத்தில் இருந்தாலும் டைம் பாஸ்க்கு ஃபேமிலியோடு உட்காந்து ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த ஊர் பேர் பைரவக்கோனா. ஆனால் தமிழ் டபுள் வெர்ஷன் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆனால் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு இந்த படம் ஒரு ஓகேவான மூவியாக தான் இருந்தது.